ஃபைனலாக பஜாஜோட பல்சர் 180 ப்ரோ மாடல் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பஜாஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் பார்க்குற இந்த வேரியண்ட் பல்சர் 180 ஃபியூல் இன்ஜெக்ஷனோட ப்ரோ மாடல் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 125,000 தான் இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பல்சர் 180யை பொறுத்த வரைக்கும் 220Fக்கு கீழே தான் இதை வந்து பொசிஷன் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில், என்ன ப்ரைஸில், அது மட்டும் இல்லாமல் எத்தனை கலர் வேரியண்ட்டில், கலர் வேரியண்ட்டுக்கு ஏதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற இவ்வளோ விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பஜாஜோட பல்சர் பைக்ஸில் எந்த பல்சர் பைக் ரொம்பவே வேல்யூ ஃபார் மணியாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல்சர் 180 பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் பைக்காக இருந்தது. அதுக்கான ரீசனான காரணம், அதாவது அந்த பர்டிகுலர் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், அதே சமயம் பைக்கோட ப்ரொஃபைல் அண்ட் தென் அந்த பைக்கோட கம்ஃபர்டபுள் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக் பார்த்திங்க அப்படின்னா பல்சர் 180 ரீலான்ச் பண்ண மாறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்டர் 125,000 தான் இருக்க போகுது. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 178.6 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு 4-stroke 2-valve SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. 17 horsepower 14.5 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்ல உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்க போகுது. மைலேஜ் அப்படினு பாத்தீங்கன்னா 35 இருந்து 40 கிலோமீட்டர் பர் லிட்டர் தான் மைலேஜும் கொடுக்க முடியும். இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கும்போது டெஃபினட்டாக 125 km/h தாராளமாக போக முடியும். 5-speed gearbox இருக்கிறதுனால நமக்கு 130+ போனோம் அப்படின்னா டெஃபினட்டாக வைப்ரேஷன், இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5-speed gearbox இருக்கிறதுனால இனிஷியல் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ரீலான்ச்சிங் பண்ணும்போது மேபி டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொண்டு வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்க போகுது. லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைடி ஹெட்லாம்ப் இருக்கும், ஆனால் டெய்லைட்டும் எல்இடியில் இருக்கும், இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் உங்களுக்கு 5-way அட்ஜஸ்டபிள் ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போகிறாங்க. மோனோ ஷாக் கிடையாது. 150 kg வெயிட்டும் 790mm பார்த்தீங்க அப்படின்னா சீட்டோட ஹைட்டும் இருக்க போகுது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கண்டிப்பாக 165mm தான் இருக்க போகுது. இந்த 180 ஃபியூல் இன்ஜெக்ஷன் ப்ரோ மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வேல்யூ ஃபார் மணியான பைக்காக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது, நல்ல ஒரு பெஸ்டான பில்டு குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அதே மாதிரி 15 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ 15 liters அப்படிங்கும் போது டெஃபினட்டாக ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபியூலை வந்து நம்மளால் ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். 180 அப்படிங்கும் போது சிட்டியில் டிராஃபிக்கில் மட்டுமே ரைட் பண்ணாமல் நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்கும் நமக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் இந்த பைக்கால் கொடுக்க முடியும். டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் கிடையாது. ஏபிஎஸ் லைட், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்மளால பார்த்துக்க முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இந்த பைக்கில் கொடுக்க போகிறாங்க. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு பைக்காக தான் இருக்குது. ஏன்னா பல்சர் இந்த 180 நிறைய பேரோட ஃபேவரட் பைக்காக இருக்குது. இந்த பைக்கை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் இந்த 220F அப்படிங்கிறத திரும்பவும் ரீலான்ச்சிங்கும் பண்ணிட்டாங்க இந்தியாவில். ஸோ திரும்பவும் மேபி 180 ப்ரோ மாடலை ரீலான்ச்சிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இந்த 180யை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் பல்சர் NS160, RTR இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் மிகப்பெரிய ரைவலாக இந்த பைக் வந்து இருக்கும். இந்த பைக்கில் முக்கியமான விஷயம், நிறைய டிகர்ஸ் சேஞ்சஸ் இருக்க போகுது. டிசைன் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னாலுமே இந்த பைக்கோட நியூ கலர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 3 கலர்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒயிட், ரெட், ஒயிட் ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரே ப்ளூ, இந்த மாதிரி நியூ கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ கலர்ஸில், நியூ இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து பெஸ்ட்டான அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பல்சர் 180 ஃபியூல் இன்ஜெக்ஷன் ப்ரோ மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2024 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே.